வணக்கம். டிடி தமிழ் பிரைம் டைம் செய்திகளை வழங்குவதற்காக நான் மெர்சி சந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உலகில் அமைதியும் ஸ்திரத்தன்மையும் எப்போதும் நிலவ ஜமைக்காவுடன் இணைந்து இந்தியா பணியாற்றும், பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. ஹரியானாவின் உண்மையான வளர்ச்சிக்கு இரட்டை எஞ்சின் அரசுகள் தேவை, மாநில சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. ஜம்மு காஷ்மீரில் இறுதிக்கட்ட தேர்தல் அமைதியாக நடந்து முடிந்தது. வரும் 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என தேர்தல் ஆணையம் தகவல். பாதுகாப்புத்துறையில் தன்னிறைவு பெற்று உலக நாடுகளுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யும் வகையில் இந்தியா வளர்ச்சி, மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம். அக்டோபர் 3வது வாரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு, இயல்பை விட கூடுதலாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தூய்மையை வழக்கமாக மாற்ற வேண்டும், சென்னை காந்தி மண்டபத்தில் தூய்மையே சேவை இயக்கத்தில் பங்கேற்று ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு. தமிழகத்தில் 14 மருத்துவக் கல்லூரிகளில் முதல்வர்கள் இன்றிரவிற்குள் நியமிக்கப்படுவார்கள், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். தாய்லாந்தில் பள்ளி பேருந்தில் திடீர் தீ விபத்து, மாணவர்கள் உட்பட 25 பேர் உயிரிழந்த சோகம். பங்களாதேஷுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி, தொடரையும் கைப்பற்றி சாதனை. இனி விரிவான செய்திகள். உலகில் அமைதியும் ஸ்திரத்தன்மையும் எப்போதும் நிலவ ஜமைக்காவுடன் இணைந்து இந்தியா பணியாற்றும் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதியுடன் கூறியுள்ளார். ஜமைக்கா பிரதமருடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு இரு நாடுகளிடையே பல்வேறு துறைகளில் முக்கிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகியுள்ளன. வந்துள்ள ஜமைக்கா பிரதமர் ஆண்ட்ரூ ஹோல்னஸ் உடன் பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று பேச்சுவார்த்தை நடத்தினார். தில்லி ஹைதராபாத் இல்லத்திற்கு வந்த ஜமைக்கா பிரதமரை பிரதமர் மோடி வரவேற்றார். பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதுடன் முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது தொடர்பாக இரு தலைவர்களும் ஆலோசனை மேற்கொண்டனர். இந்த பேச்சுவார்த்தையில் இந்தியா ஜமைக்கா இடையே டிஜிட்டல் கட்டமைப்பு, கலாச்சார ஒத்துழைப்பு, விளையாட்டு உள்ளிட்ட துறைகளில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, இந்தியாவும் ஜமைக்காவும் பல்வேறு நிலைப்பாடுகளில் ஒருமித்த கருத்து கொண்டிருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். உலகில் அமைதி நிலவ வேண்டும் என்றும் அனைத்து நாடுகளிலும் ஸ்திரத்தன்மை எப்போதும் இருக்க வேண்டும் என்றும் கூறிய பிரதமர் நரேந்திர மோடி, இந்த திசையை நோக்கி இரு நாடுகளும் இணைந்து செயலாற்றும் என உறுதியளித்தார். மேலும் உலக அளவில் பல்வேறு அமைப்புகளில் தேவையான சீர்திருத்தங்கள் செய்யப்பட வேண்டியது அவசியம் என குறிப்பிட்ட அவர், இதற்கு இந்தியாவும் ஜமைக்காவும் தொடர்ந்து குரல் எழுப்பும் என்றும் கூறினார். हमारे सभी प्रयास जमैका के लोगों की आवश्यकताओं पर आधारित रहे हैं. आईटेक तथा आईसीसीआर स्कॉलरशिप के माध्यम से हमने जमैका के लोगों के स्किल डेवलपमेंट और कैपेसिटी बिल्डिंग में योगदान दिया है. डिजिटल पब्लिक इंफ्रास्ट्रक्चर, लघु उद्योग, बायोफ्यूअल, இனோவேஷன், ஹெல்த், எஜுகேஷன், அக்ரிகல்ச்சர் ஜெசே க்ஷேத்ரோ மே ஹம் அப்னா அனுபவ் ஜமைக்கா கே சாத் சாஜா கர்னே கே லியே தயார் ஹை. இதே போன்று பேசிய ஜமைக்கா பிரதமர், இந்தியாவுடன் தங்களுடைய நாடு நல்ல உறவுகளை தொடர்ந்து பேணி வருவதாக குறிப்பிட்டார்.
ஜமைக்காவின் வளர்ச்சிக்கு இந்தியா அளித்து வரும் பங்களிப்பு மற்றும் ஒத்துழைப்பு ஆகியவற்றை தங்கள் நாடு எப்போதும் மறக்காது என்று அவர் கூறினார். சுகாதாரம், கல்வி, வணிகம், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஜமைக்காவிற்கு இந்தியா நல்ல ஒத்துழைப்பு அளித்து வருவதாகவும் அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். முன்னதாக 4 நாள் பயணமாக நேற்று புதுதில்லி வந்து சேர்ந்த ஜமைக்கா பிரதமர் இன்று ராஜ்காட் சென்று மகாத்மா காந்தி நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார். தனது பயணத்தின் போது குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரையும் ஜமைக்கா பிரதமர் சந்தித்து பேசினார். அப்போது இரு தலைவர்களும் பல்வேறு விவகாரங்கள் குறித்து முக்கிய ஆலோசனை மேற்கொண்டனர். ஹரியானாவின் உண்மையான வளர்ச்சிக்கு இரட்டை என்ஜின் அரசுகள் தேவை என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி பல்வால் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், கடந்த 10 ஆண்டுகளாக ஹரியானா மற்றும் மத்தியில் பாஜக அரசுகள் பதவியில் இருப்பதால் ஹரியானா மாநிலத்தில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கிடைத்ததாக குறிப்பிட்டார். இந்த வளர்ச்சியின் பலன்கள் மேலும் தொடர வேண்டுமானால் ஹரியானாவில் மீண்டும் பாஜக ஆட்சி அமைய வேண்டும் என பிரதமர் கூறினார். மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கட்சி ஆட்சி செய்யும் போது இரட்டை எஞ்சின் சக்தியுடன் பணிகள் மேற்கொள்ள வாய்ப்புகள் அதிகம் என்றும் அவர் தெரிவித்தார். எனவே ஜனநாயக திருவிழாவை வாக்காளர்கள் அனைவரும் சிறப்பான முறையில் பயன்படுத்தி தங்களது கடமைகளை கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் பிரதமர் வேண்டுகோள் விடுத்தார். தீசரி பார் பாஜபா சர்க்கார் பனாயி அப் யஹான் தீசரி பார் பாஜபா சர்க்கார் பனானா ஆப் லோகோ நே தய கர் லியா ஹை சாத்தியோ ஹரியானா கி இஸ் தர்த்தி நே ஹமே கீதா கா சந்தேஷ் தியா ஹை. ஹரியானா நே ஹமே சிக்காயா ஹை காம் கரோ மெஹனத் சே கராம் கரோ. ஹரியானா மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் விவசாய விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிச்சயம் வழங்கப்படும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி உறுதியளித்துள்ளார். ஹரியானா மாநில சட்டப்பேரவைக்கு வரும் 5ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அங்கு பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் மூத்த தலைவர் ராகுல்காந்தி பகதூர்கர் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசினார். அப்போது பாஜக ஆட்சி குறித்து விமர்சனம் செய்த ராகுல்காந்தி தங்களது கட்சி ஆட்சிக்கு வந்தால் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை குறைக்கப்படும் என்றும் வேளாண் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிச்சயம் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். ஜம்மு காஷ்மீரில் 3வது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் அமைதியாக நடந்து முடிந்துள்ளது. 7 மாவட்டங்களைச் சேர்ந்த 44 தொகுதிகளில் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு தொடர்ந்து நடைபெற்றது. பல வாக்குச்சாவடிகளில் காலையிலேயே மக்கள் வரிசைகளில் நின்று வாக்களித்தனர். வாக்குப்பதிவு நடைபெற்ற 5060 வாக்குச்சாவடிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. 3ஆம் கட்ட தேர்தல் மிகவும் அமைதியாகவும் எந்தவித அசம்பாவித சம்பவங்கள் இல்லாமல் நடைபெற்று வருவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த கடைசி கட்ட தேர்தலில் சுமார் 60% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 3 கட்டங்களாக பதிவான வாக்குகள் வரும் 8ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. பாதுகாப்புத்துறையில் தன்னிறைவு பெற்று உலக நாடுகளுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யும் வகையில் இந்தியா வளர்ச்சியடைந்திருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தில்லியில் நடைபெற்ற பாதுகாப்பு கணக்குத்துறையின் 277வது ஆண்டு விழாவில் அவர் இன்று பங்கேற்று பேசினார். அப்போது பல்வேறு புதிய தொழில்நுட்பங்களை பாதுகாப்பு கணக்குத்துறை பயன்படுத்தி வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறினார். பாதுகாப்புத்துறையில் இந்தியா முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு வேகமாக வளர்ச்சியடைந்து தன்னிறைவு பெற்றிருப்பதாக ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். அத்துடன் உலக நாடுகள் வியக்கும் வகையில் ஆயுதங்களையும் இந்தியா ஏற்றுமதி செய்து வருவதாகவும் அமைச்சர் கூறினார். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வாஷிங்டனில் அமெரிக்க வர்த்தகத்துறை அமைச்சர் ஜினா ரேமாண்டோவை சந்தித்து பேசினார். செமி கண்டக்டர் முக்கிய தாதுப் பொருட்கள், நம்பிக்கையான கூட்டாண்மை, விநியோக சங்கிலி ஆகியவற்றில் இந்த சந்திப்பின் போது கவனம் செலுத்தப்பட்டது. இந்த தகவலை ஜெய்சங்கர் சமூக ஊடக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார்.
இந்தியா அமெரிக்கா சிஇஓ கூட்டமைப்பு, இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை, தொழில்துறை முன் முயற்சிகள் ஆகியவை பற்றி இரு தலைவர்களும் விவாதித்தனர். அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான வர்த்தகம் மற்றும் முதலீட்டு உறவுகளை வலுப்படுத்துவது பற்றியும் அவர்கள் பேச்சுக்கள் நடத்தினர். ஞாயிற்றுக்கிழமை வாஷிங்டன் சென்றடைந்த அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கனையும் மூத்த அதிகாரிகளையும் சந்தித்து பேசுகிறார். மோடி அரசு மூன்றாவது முறையாக பதவியேற்ற பின்னர் ஜெய்சங்கர் மேற்கொள்ளும் முதல் அமெரிக்க பயணம் இதுவாகும். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நாடு முழுவதும் மாபெரும் தூய்மை இயக்கம், மக்களுக்கு அழைப்பு விடுத்த பிரதமர் மோடி. அக்டோபர் 1 காலை 10 மணி முதல் 1 மணி நேரம் பொது இடங்கள் சுற்றுப்புறங்களில் தூய்மை பணி. வாருங்கள் கரம் கோர்ப்போம், வீட்டையும் நாட்டையும் சுத்தப்படுத்துவோம். செய்திகள் தொடர்கின்றன. விவசாயிகளின் அனைத்து பிரச்சினைகளுக்கும் விரைவில் தீர்வு காண மத்திய அரசு உறுதி உள்ளிட்ட தேசிய செய்திகளின் தொகுப்பை தற்போது காணலாம். விவசாயிகளின் பல்வேறு பிரச்சினைகளுக்கு நல்ல முறையில் தீர்வு காண அரசு உறுதியுடன் இருப்பதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். தில்லியில் விவசாய அமைப்புகளுடன் நடைபெற்ற 2வது கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவர் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய சிவராஜ் சிங் சௌகான், விவசாயிகள் தெரிவித்த கருத்துக்கள் அனைத்தையும் அரசு கவனத்துடன் கேட்டதாக குறிப்பிட்டார். விவசாயிகளின் அனைத்து பிரச்சினைகளுக்கும் விரைவில் நல்ல முறையில் தீர்வு காணப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் கடந்த 10 ஆண்டுகளில் ஏராளமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் சி ஆர் பட்டேல் தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் 24 லட்சத்திற்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் நடத்தப்பட்டதாக கூறினார். தூய்மை இந்தியா திட்டம் தொடர்பான நிகழ்ச்சிகளில் 20 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்று தங்களது ஆதரவை வழங்கியதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த திட்டம் மக்களிடையே வரவேற்பை பெற்று பெரும் அளவிற்கு வெற்றி அடைந்திருப்பதாகவும் சி ஆர் பட்டேல் கூறினார். எல்லைப் பகுதியில் சீனா செயற்கையான குடியிருப்புகளை ஏற்படுத்தி மக்களை குடியமர்த்தி வருவதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி, இதுபோன்ற மாதிரி கிராமங்களை இந்திய பகுதியில் ராணுவம் அமைத்து வருவதாக கூறினார். மிக முக்கியமாக தற்போது மத்திய அரசின் கண்காணிப்பின் கீழ் மாநில அரசுகளுக்கு இவற்றை பராமரிக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ராணுவம் மாநில அரசுகள் இணைந்து உருவாக்கும் இத்தகைய கிராமங்கள் மிகச்சிறந்ததாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். திருப்பதி வெங்கடேச பெருமாள் கோவிலின் ஆண்டுதோறும் பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி தூய்மைப் பணிகள் இன்று முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. வரும் 4ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை இந்த விழா நடைபெறுகிறது. இதற்கான முன்னேற்பாடு பணிகளை கோவில் நிர்வாகம் செய்து வருகிறது. அந்த வகையில் கோவில் முழுவதும் தூய்மைப்படுத்தும் பணிகள் நடைபெறுகின்றன. இந்த பணியில் ஏராளமான தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். அக்டோபர் 3வது வாரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை குறித்து விளக்கமளித்துள்ள வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன், வடகிழக்கு பருவமழை வட தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கும் என கூறியுள்ளார். அதே நேரத்தில் தென் தமிழ்நாட்டில் குறைவாக இருக்கும் என தெரிவித்துள்ள அவர், அக்டோபர் 3வது வாரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்றும் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை 18% அதிகம் பெய்திருப்பதாகவும் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தென்னிந்திய பகுதிகளுக்கு தான் மொத்தமாக சொல்கிறப்ப பார்க்குறோம், அது வந்து இயல்பை விட அதிகமாக பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வட தமிழக பகுதிகளில் இயல்பை விட அதிகமாகவும், தென் தமிழக பகுதிகளில் இயல்பை விட சற்று குறைவாகவும் பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. இதனிடையே கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம், புதுவையில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது.
முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் நேரில் சந்தித்தார். ராம்நாத் கோவிந்த் பிறந்த நாளை முன்னிட்டு இணையமைச்சர் எல் முருகன் தனது எக்ஸ் தள பக்கத்தில், தேசத்திற்கான உங்களது உன்னதமான சேவையும் தேசத்தின் விழுமியங்களை நிலைநிறுத்துவதற்கான அர்ப்பணிப்பும் நிகரற்றது என்று தெரிவித்துள்ளார். மேலும் உங்கள் ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சிக்காக தான் எப்போதும் பிரார்த்தனை செய்வதாகவும் பதிவிட்டுள்ளார். இந்நிலையில் இன்று மாலை இணையமைச்சர் எல் முருகன் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை தில்லியில் உள்ள அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். சென்னை காந்தி மண்டபத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி தூய்மையே சேவை என்ற இயக்கத்தில் கலந்து கொண்டு தூய்மை பணிகளை ஊக்குவித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மகாத்மா காந்தி வாழ்நாள் முழுவதும் தூய்மையை வலியுறுத்தியதாக தெரிவித்தார். தூய்மைப்படுத்துதலை பழக்கமாக மாற்ற வேண்டும் என்றும், தூய்மைப்படுத்துதல் ஒருநாள் பணி அல்ல என்றும், தினந்தோறும் அதனை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். காந்தி மண்டபத்தில் தூய்மை பணியில் ஈடுபட்ட போது அங்கு மது பாட்டில்கள் கிடந்தது வருத்தம் அளிக்கிறது என ஆளுநர் தெரிவித்தார். This one day is a symbolic. Essentially, it is to give a message that we must maintain cleanliness in our day-to-day life. We must not litter any public place, because a public place belongs to everyone. Simply because it belongs to everyone, so I do it, this is not a good thing. It has reduced considerably, but I think we have to work more. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்றனர். அவர்களுக்கு ஆளுநர் தூய்மை உறுதிமொழியை செய்து வைத்தார். நடிகர் ரஜினிகாந்திற்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து அவர் சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ரஜினிகாந்த் விரைந்து குணமடைய வேண்டும் என தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ரஜினிகாந்த் விரைந்து குணமடைய வேண்டும் என அவரது கோடிக்கணக்கான ரசிகர்களுடன் சேர்ந்து தாமும் பிரார்த்தனை செய்வதாக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ரஜினிகாந்த் விரைவில் நலம் பெற விளைவதாக தெரிவித்துள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில், தமிழ் திரைப்பட நடிகர் ரஜினிகாந்த் உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள செய்தியை அறிந்ததாக தெரிவித்துள்ளார். அண்ணன் ரஜினிகாந்த் விரைவில் பூரண உடல்நலம் பெற்று மீண்டு வர பிரார்த்திப்பதாகவும் அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள செய்தியில், மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ரஜினிகாந்த் விரைவில் உடல்நலம் பெற இறைவனை பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 97வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை அடையாறில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் மரியாதை செலுத்தினர். சிவாஜி கணேசன் உருவச் சிலைக்கு அருகில் வைக்கப்பட்டிருந்த அவரது படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் போது சென்னை மாநகர மேயர் பிரியா மற்றும் நடிகர் பிரபு உள்ளிட்ட சிவாஜி கணேசன் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் 14 மருத்துவக் கல்லூரிகளில் முதல்வர்களை நியமித்து இன்றிரவிற்குள் அரசாணை பிறப்பிக்கப்படும் என்று மாநில மருத்துவ மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் முதியோர் பராமரிப்பு உதவியாளர் சான்றிதழ் பயிற்சி வகுப்பை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவ வளாகத்தில் தொடங்கி வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். முதியோர்களுக்கான பிரத்யேக மருத்துவமனை தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடுத்தபடியாக தமிழகத்தில்தான் அமைந்துள்ளது என்று அவர் கூறினார். இந்த 60 வயதை தாண்டியவர்களுக்கான பிரத்யேக மருத்துவம் என்பது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை. ஒன்றிய அரசு 2 இடங்களில், தமிழ்நாட்டிலும் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையிலும், அந்த வகையில் ஒரு மருத்துவமனை இங்கே வருவதற்கு தமிழக அரசு இன்றைக்கு பெரிய அளவில் உறுதுணையாக இருந்திருக்கிறது. ஆக இந்தியாவிலேயே தற்போது ஒரு பிரத்யேகமான முதியோருக்கான மருத்துவமனை என்றால் அது கிண்டியில் அமையப்பெற்றிருக்கிற இந்த மருத்துவமனை தான். நடிகர் ரஜினிகாந்த் உடல்நலம் குறித்து மருத்துவமனை நிர்வாகத்திடம் விசாரித்ததாகவும், மருத்துவ பரிசோதனைக்கு பின்னர் விரைவில் அவர் வீடு திரும்புவார் என்றும் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். சென்னையில் நடைபெறவுள்ள மாபெரும் விமான சாகச நிகழ்வுக்கான ஒத்திகை இன்று முதற்கட்டமாக நடைபெற்றது.
இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு விழாவை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் அக்டோபர் 6 இந்திய விமானப்படையின் சாகச நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இந்த நிகழ்வில் தமிழக ஆளுநர், முதலமைச்சர், விமானப்படை தளபதி, மூத்த அமைச்சர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். இதற்கான முதற்கட்ட ஒத்திகை இன்று சென்னை மெரினா கடற்கரையின் நண்பகல் 1 மணியிலிருந்து 3 மணி வரை நடைபெற்றது. 2 ஹெலிகாப்டர்களில் இருந்து கயிறு வழியாக தரையிறங்கிய வீரர்கள் எதிரிகளிடம் சண்டையிட்டு எதிரிகளை சிறைப்பிடிப்பது போன்ற காட்சிகளை ஒத்திகை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ரஃபேல் மற்றும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தேஜஸ் உள்ளிட்ட பல்வேறு அதிநவீன விமானங்கள் புகையை கக்கி காற்றை கிழித்து கொண்டு சாகச ஒத்திகையில் ஈடுபட்டன. இதனைத் தொடர்ந்து சாகசங்களை நிகழ்த்தும் சாரங் ஹெலிகாப்டர் குழுவினரும் சூரிய கிரண் விமான குழுவினரும் வானில் பறந்து மூவர்ண கொடியினை உருவாக்கியும் இதயம் வடிவிலான விமானத்தை இயக்கியும் நேருக்கு நேர் ஒவ்வொரு விமானமும் மோதிக்கொள்வது போன்று அதிவேகமாக இயக்கியும் ஒத்திகை மேற்கொண்டன. இந்த ஒத்திகை காட்சிகளை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். இனி வருவது எக்ஸ்பிரஸ் செய்திகள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் 97வது பிறந்த நாள் விழா சென்னை சத்தியமூர்த்தி பவனில் உள்ள ராஜீவ்காந்தி அரங்கத்தில் நடைபெற்றது. அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சிவாஜி கணேசன் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மரியாதை செலுத்தினார். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் திருச்சியில் சிவாஜி சிலை மீண்டும் நிறுவப்பட உள்ளதாக தெரிவித்தார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உள்ள கொளத்தூர் பகுதியில் கடந்த 1 மாதமாக சிறுத்தை ஒன்று குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து ஆடு மாடுகளை கொன்று அட்டகாசத்தில் ஈடுபட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் தின்னப்பட்டி ஊராட்சி பகுதியில் உள்ள வனப்பகுதியில் வனத்துறையினர் ஆய்வு மேற்கொண்ட போது சிறுத்தை உயிரிழந்து கிடந்தது. வனத்துறையினர் சிறுத்தையின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனை செய்ததில் சிறுத்தை துப்பாக்கியால் சுடப்பட்டு கடுமையாக தாக்கப்பட்டு உயிரிழந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் நடத்திய விசாரணையில் சேலம் மாவட்டம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் தற்போதைய ஊராட்சி மன்ற தலைவரின் கணவருமான முனுசாமி மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த சசி ராஜா ஆகிய 3 பேரை வனத்துறையினர் கைது செய்துள்ளனர். நெல்லை மாவட்டம் கீழநத்தம் தெற்கூர் கிராமத்தில் திருநெல்வேலி மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகம் சார்பில் தூய்மையே சேவை விழிப்புணர்வு முகாம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் பேசிய அவர், தூய்மை பாரதம் குறித்தும் சுகாதாரத்தின் முக்கியத்துவம் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்தும் உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர். முன்னதாக நடத்தப்பட்ட போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கி மரக்கன்றுகள் நடப்பட்டது. நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவரும் தூய்மை பாரத உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். நெல்லை பாளையங்கோட்டை நேருஜி கலையரங்கத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு, திருநெல்வேலி நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ், நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு மாவட்டத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டுள்ள 151 விளையாட்டு மையங்களை திறந்து வைத்து புதிதாக கட்டப்படும் 37 விளையாட்டு மையங்களுக்கான அடிக்கல் நாட்டினர். தொடர்ந்து மாவட்டத்தில் உள்ள 204 ஊராட்சிகளுக்கு சுமார் 1.50 கோடி மதிப்பில் விளையாட்டு உபகரணங்களையும் வழங்கினர். தொடர்ந்து மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பை போட்டிகளில் வெற்றி பெற்ற 2562 வீரர்களுக்கு பதக்கமும் 51 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசுத் தொகையும் வழங்கப்பட்டது. நாளை நாடு முழுவதும் காந்தி ஜெயந்தி கொண்டாடப்பட உள்ளது. இதை முன்னிட்டு அனைத்து மதுபான கடைகள் மற்றும் மதுபான சில்லறை விற்பனை கடைகள், அதனை சார்ந்த பார்கள் ஆகியவை கண்டிப்பாக மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. இதை மீறி காந்தி ஜெயந்தி அன்று மது விற்பனையில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜப்பான் புதிய பிரதமராக ஷிகேரு இஷிபா தேர்வு உள்ளிட்ட உலக செய்திகளின் தொகுப்பை தற்போது காணலாம். தாய்லாந்து நாட்டில் பள்ளி பேருந்து தீப்பிடித்து எரிந்த விபத்தில் 25 பேர் கருகி உயிரிழந்தனர். பாங்காக்கில் இந்த சோக சம்பவம் நடைபெற்றுள்ளது. பள்ளி பேருந்தில் பயணம் செய்த மாணவர்கள் 38 பேர் மற்றும் 6 ஆசிரியர்கள் விபத்தில் சிக்கிக் கொண்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திடீரென பேருந்து தீப்பிடித்ததில் அதிர்ச்சியடைந்த அனைவரும் தப்பிக்க முயற்சி செய்த போதிலும் விபத்தில் 25 பேர் சிக்கி உடல் கருகி உயிரிழந்ததாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்த விபத்து குறித்து அதிர்ச்சியை தாய்லாந்து பிரதமர் வெளியிட்டுள்ளார்.
ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியாவுக்கு நிரந்தர இடம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் பொதுச் சபையின் 79வது கூட்டத்தில் உரையாற்றிய உலகத் தலைவர்கள் பலர் இந்தியாவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துள்ளனர். பிரான்ஸ், ரஷ்யா, அமெரிக்கா, போர்ச்சுகல், பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் இந்தியாவுக்கு ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தர இடத்தை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளனர். ஜப்பானின் புதிய பிரதமராக ஆளும் சுதந்திர ஜனநாயக கட்சியின் தலைவர் ஷிகேரு இஷிபா பதவியேற்க உள்ளார். ஜப்பானின் பிரதமராக இருந்த ஃபுமியோ கிஷிடா தனது பிரதமர் பதவியை இன்று ராஜினாமா செய்தார். இதனால் அவரது தலைமையிலான அமைச்சரவையும் ராஜினாமா செய்தது. இதையடுத்து சுதந்திர ஜனநாயக கட்சியின் தலைவர் ஷிகேரு இஷிபா புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இவரது தலைமையிலான அமைச்சரவை விரைவில் பதவியேற்க உள்ளது. புதிய அமைச்சரவையில் ராணுவம் மற்றும் பாதுகாப்பு துறையில் பணியாற்றியவர்கள் இடம்பெற அதிக வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரேசிலில் உள்ள அமேசான் ஆற்றின் மிகப்பெரிய துணை நதியான சோலிமோஸ் நதியின் நீர்மட்டம் வரலாறு காணாத அளவிற்கு குறைந்துள்ளது. மானோஸ் நகருக்கு அருகே உள்ள இந்த நதியின் படுகைகள் முழுவதும் மணல் மேடுகளாக காட்சியளிக்கிறது. ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு மீன்பிடி தொழில் முக்கிய ஆதாரமாக விளங்கிய நிலையில் தற்போது வறட்சியின் காரணமாக உணவு மற்றும் குடிநீரின்றி அவர்கள் தவித்து வருகின்றனர். ஆற்றில் தண்ணீர் இல்லாததால் இரு கரைகளிலும் படகுகள் மணற்பகுதியில் இழுத்து வைக்கப்பட்டுள்ளன. சோலிமோஸ் நதியின் நீர்மட்டம் கடந்த ஆண்டை விட 11 சென்டிமீட்டர் குறைந்து 3 சென்டிமீட்டராக காணப்படுகிறது. சூடான் தலைநகர் கார்ட்டூமில் உள்ள ஐக்கிய அரபு அமீரகத்தின் தூதரகத்தில் உள்ள தூதரின் இல்லத்தின் மீது நடந்த குண்டுவீச்சுக்கு எகிப்து கண்டனம் தெரிவித்துள்ளது. சூடான் நாட்டின் ராணுவ விமானம் இந்த குண்டுவீச்சு சம்பவத்தில் ஈடுபட்டதாக ஐக்கிய அரபு அமீரகம் ஏற்கனவே கூறியிருந்தது. இதனை அடுத்து இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள எகிப்து தூதரக உறவுகள் குறித்த வியன்னா பிரகடனத்தையும் சர்வதேச சட்டத்தையும் மீறும் செயல் என கூறியுள்ளது. ஒவ்வொரு நாடும் தனது பகுதியில் உள்ள பிற நாடுகளின் தூதரக வளாகங்களை பாதுகாக்க வேண்டியது அவசியம் என எகிப்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பங்களாதேஷுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வென்று தொடரை கைப்பற்றியது. இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கிடையே சென்னையில் நடைபெற்ற முதல் டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் இந்தியா அபார வெற்றி பெற்றது. இதையடுத்து கான்பூரில் நடைபெற்று வந்த 2வது டெஸ்ட் தொடரில் 5வது நாளாக இன்று நடைபெற்ற இந்த போட்டியின் 2வது இன்னிங்ஸில் உணவு இடைவேளைக்குள் பங்களாதேஷ் அணி 146 ரன்னுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இந்தியாவின் பும்ரா, அஸ்வின், ஜடேஜா ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். தொன்னூற்று 94 என்ற இலக்குடன் இந்திய அணி 2வது இன்னிங்ஸை விளையாடியது. இதில் இந்திய அணி 17.3 ஓவர்களில் 3 விக்கெட்டை மட்டும் இழந்து 98 ரன் எடுத்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் இந்த தொடரை கைப்பற்றி இந்திய அணி சாதனை படைத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.